வந்து வண்டில ஏறு. ஏப்பா சாமி, ஃபர்ஸ்டிங் வந்து போயிரு. இப்ப நீ ஒழுங்கு மரியாதையா வந்து வண்டில ஏறியா இல்ல ஈட்டிசன் பண்ணனு போலீஸ்ல புடிச்சு கொடுப்பா. ஏய், நான்னா விட்ட ஓர புடிச்சு. வாடா. சும்மா வெட்டி சீனை போட்டுடுங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுடுங்க. சரி போய் தொல. சலோ, என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? உனக்கு என்ன சலோ, சும்மா தேவத மாதிரி இருக்க. ஐயோ, இது தப்பா சொல்லட்டுமா? தேவத தாண்டி சொன்னேன், அதுக்கேண்டி முறைக்கிற? இன்னைக்கு நான் பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்கேன், இதெல்லாம் உனக்கு தேவத மாதிரி தெரியறனா? நேத்து ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தனே, அப்ப ஏன் சொல்லல? அப்ப நான் நல்லா இல்லையா? அப்ப ஏன்டா சொல்லல? சொல்லிருந்தா போட்டிருப்பல. அப்ப ஏன் சொல்லல? நேத்து ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்த, அதுலயும் நல்லா தான் இருந்தேன். ஒரே மாதிரி இருக்கு. கொஞ்சமாவது ரசனை இருக்காடா உனக்கு? இதுல எத்தனை கலை இருக்கு? விஸ்காம் ஸ்டூடண்ட் தானே நீ? இதுல பாரு, பல்லு நல்லா தெரியுது பாரு. பாரு, இத பாரு, கண்ணு மூடி இருக்க பாரு, கியூட்டா ஸ்மைல் பண்ணிருக்க பாரு. இத பாரு, லிப்ஸ் மூடி இருக்க பாரு. இத பாரு, புருவம் தூக்கி இருக்க பாரு. என்ன மச்சான், இவ்வளவு டென்ஷனா இருக்க? எப்போ பார்த்தாலும் என் ஆளு நாய் மாதிரி லுல் லுல் கத்திட்டே கடா மச்சான். பேசாம அவள் அடாப்ஷன் குத்துலாம் இருக்கண்டா. என் ஆளு பொமேரியன் குட்டி மாதிரி மச்சான். நான் நில் நினைப்பா, உட்காருனா உட்காருவா, சும்மா அப்படியே ஃபிங்கர் டிப்ஸ் குள்ள வச்சிருப்பேன். எப்பயாச்சும் அப்படிதான் பைத்தியக்காரி மாதிரி கத்தி நிற்பா. ஆனா எனக்கு கண்டாலே செம்மையா பயப்படுவா மச்சான். என்ன மச்சான் மூஞ்சி மாறுது, பின்னாடி நிக்கிறாளா? சரி மச்சான், பாத்து போயிட்டு வா, ஹாஸ்பிடல்ல சந்திப்போம். புசு புசுன்னு இருக்கல்ல. சாவுடா. ஏய் யாஷ், என்னடா இது மண்டை இப்படி வீங்கி இருக்கு? எல்லாம் நீ அடிச்சடிதான். அச்சச்சோ, சாரி. சரி, சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லு. பிரியாணியா? ம், சூப்பரா இருக்கு. ஹைதராபாத் பிரியாணி மாதிரி இருக்கு. வாவ், இந்த சாப்பாட்டுல உப்பே இல்ல, இவ்ளோ கேவலமா இருக்க சாப்பாடு நல்லா இருக்குது போய் சொல்ற? அப்போ இத்தனை நாளா என்கிட்ட போய் தான் சொல்லிக்கிட்டு இருந்தியா? போய் சொல்லிட்டு இருந்தியா? இனிமே என்கிட்ட உண்மைய மட்டும் தான் சொல்லணும். கல்பனா, வா லாங் டிரைவ் போலாம். நான் வரல. ஏய், பெட்ரோல் நான் போடுறேன், வாடி. வரலனா விட. ஏன்டி எப்ப பார்த்தாலும் இப்படி உருனே இருக்க? நான் இப்படி தான் இருப்பேன். புடிச்சிருந்தா இரு, இல்லனா பிரேக்அப் பண்ணிட்டு போயிட்டே இரு. ஏன்டி இப்பெல்லாம் பேசுற? ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போய் தொலைய நீ. யாஷ், எனக்கு இன்னைக்கு புரியுது. அதான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன், சாரி. நீ மட்டுமா கோவப்படுற? எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுட்டு தான் இருக்க. விடு, பாத்துக்கலாம். உன் மேல ரொம்ப கோவப்படுறேன்ல. அப்படிலாம் இல்லடா. இல்ல, நான் உன் மேல ரொம்ப கோவப்படுறேன். என்ன மாத்திக்க ட்ரை பண்றேன். கல்பனா, உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது உன் கோவம் தான். நீ எவ்வளோக்கு எவ்வளோ என் மேலே கோவம் வச்சிருக்கியோ அவளுக்கு அவ்வளோ பாசமாக வச்சுருக்க. ஸோ அதனால் யாருக்காகவும் தன்னை மாற்றிக்காத. நீ இப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அடிக்கிறது மட்டும் கொஞ்சம் கம்மி அடித்தா நல்லா இருக்கும்.
ஹாய் கைஸ், வர எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் 9:30 ஆதித்யா டிவி எல்லாரும் பாருங்க. அதில் டியூப்லைட் அட்டகாஸ்கல் ப்ரோக்ராம்னா நாங்கள் எல்லாரும் வந்து உங்களை என்டர்டைன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, சிஎஸ்கே வெப்சீரிஸ் இப்போ வேற லெவலில் போயிட்டு இருக்கு. ஸோ டியூப்லைட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.